அதே மாதிரி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கோடை மழை வரக்கூடிய காலங்களில் பரவலாக பெய்யக்கூடிய இருக்குது. ஏப்ரல் மாதத்திலும் மே மாதத்திலும் மழை வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. எனவே வேளாண் பெருமக்கள் கோடை உழவு செய்யாத வயலில் கோடை உழவு செஞ்சு வரக்கூடிய மழை நீரை திறம்பட மண்ணில் சேமித்து வைக்கணும். ஒன்று, இந்த கோடை உழவு என்பது பார்த்திங்கன்னா கோடை உழவில் கோடி நன்மை இருக்குது. அதாவது என்னென்னா, நம்ம அறுவடை செஞ்சுட்டு தண்ணி இல்லாத பகுதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிலத்தை உழாமலே போட்டு வச்சுருப்போம். இந்த மழை கிடைக்கிறப்ப அந்த அறுவடை செய்த கட்டைப்பயிர்களில் அந்த மழையை பயன்படுத்தி உழறப்ப என்னென்னா, இந்த கட்டைப்பயிர்கள் அறுவடை செஞ்சு மெஞ்சி இருக்கக்கூடிய கட்டைப்பயிர்கள்லாம் மண்ணோட மண்ணாக மக்கி அதன் மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிருக்கு எருவாகி உரமாகி மண்ணில் வெண் வளத்தை சேர்க்கும். மண்ணில் இருக்கக்கூடிய களை எல்லாம் முளைச்சிருக்க களை குடிகள்லாம் இந்த மாதிரி உழவு செய்கிறப்ப மண்ணோட மண்ணை மக்கி களைகளும் வந்து வராமல் தவிர்க்கப்படும். பூமியை அடிமட்டத்தில் ஆழத்தில் இருக்கக்கூடிய சில களை விதைகள் உழவு செய்கிறப்ப கோடை உழவு செய்கிறப்ப என்ன மண்ணுக்கு மேல் மரப்பில் வர்றப்ப பார்த்திங்கன்னா விதைகள் வந்து சூரிய வெளிச்சத்தில் அழிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதையும் மீறி சில விதைகள் முளைச்சுன்னா அடுத்து ஒரு ரெண்டாவது ஒரு கோடை உழவு பண்ணுறப்ப என்னாகும் பிரச்சனைனா அந்த களை விதை களைச்செடியிலும் முட்டிலும் அழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கோடை உழவு செய்கிறதால மண்ணில் கூட்டு புழுக்களாக வரக்கூடிய வாழக்கூடிய சில பூச்சி இனங்கள்லாம் என்னாகனா கோடை உழவு செய்கிறப்ப மண்ணோட மேல்மட்டத்தை கொண்டு வர்றப்ப சூரிய வெளிச்சத்தில் கிட்டத்தட்ட 39 டிகிரி 40 டிகிரி வெயில் அடிக்கிறப்ப இந்த பூச்சி இனங்கள்லாம் வந்து முற்றிலும் அழிக்க முடியும். சில நோய்க்கிருமிகளும் இந்த மாதிரி கோடை உழவு செய்கிறதால நமக்கு வந்து அழிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கோடை உழவு செய்கிறதால மண் இருக்கும் குறையும். அடுத்து வரக்கூடிய மழை நீர் வந்து மண்ணில் எளிமையாக இறங்கி மண்ணில் தண்ணீர் வந்து சுமக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நம்ம நிலம் தயார் பண்ணுறோம்ல, அடுத்த பயிர் சாகுபடிக்கு நிலம் தயாரிக்கிறதுக்கு இந்த கோடை உழவு செய்த வயலில் மிகவும் எளிதமையாக இருக்கும். இந்த கோடை உழவு செய்த வயலில் நெல் வயலுக்கு நிலம் தயாரிக்கிறப்ப கிட்டத்தட்ட 20% தண்ணீருடைய தேவை குறையும். அதனால் வந்து இந்த வரக்கூடிய கோடை பருவத்தில் கிடைக்கக்கூடிய மழையை வேளாண் பெருமக்கள் செய்ய நம்ம திறம்பட கோடை உழவு செய்து மழை நீரை மண்ணில் சேமித்து வச்சுக்கணும், மண் அரிமானத்தை தடுத்துக்கணும்.